ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அ யூடியூப் ஷோ ஃபிட்னஸ் ஃப்ரீக். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பார்த்தினாக்கா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் பர்சனாலிட்டி தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் காலிவுட் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் மிஸ்டர் மதியழகன் சார். வாட் ஐம் ட்ரைங் டு டூ திஸ் லாக் அவுட் பீரியட், நம்மளே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக தான் இந்த சிக்ஸ் மந்த் நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், காலை எழுந்தோன்னா எல்லோரும் ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற 1 ஹவர் ஒர்க் அவுட் இட்ஸ் இன்க்ரீஸ் 1 டே ஆஃப் லைஃப் ஸ்பேன். இப்போ என்னோடய ஷூட்ஸை நான் நடிக்க போகிற படங்கள் எல்லாமே என்ன பிளான் பண்ணுன்னா, காலைல எல்லாருக்கும் ப்ரைடு 5:30 எல்லாம் ஏந்து அவங்க அதான் அவங்களுக்கு தண்டனை மாதிரியே கொடுத்து இது ஓகேனா வாங்க, இல்லை நீங்கள் அந்த படத்துலேயே கிடையாது. இப்போ நீங்கள் மாநாடு படத்தில் பார்த்த எஸ்டிஆர் இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க மேடம், அதை விட இப்போ வந்து மன்மதனில் இருந்த சிம்பு அதை விட பெட்டர். நீங்கள் லுக் அடுத்த மாதம் வந்துச்சுன்னா என்டையர் தமிழ்நாடு வில், தமிழ்நாடுல இந்தியாவே ஃபயர் ஆகும். நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார், ஸோ ஹாப்பி டு சீ யூ. தேங்க்யூ. நான் தான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரூ அண்ட் ஹெல்த் சேனல்லேருந்து, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பண்ணுறது, ரியலி ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ சார், பிகாஸ் ஹெல்த் இஸ் வெல்த் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. கண்டிப்பாக இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய அது தெரிஞ்சிருச்சு, பிகாஸ் நிறைய ஒர்க் அவுட்ஸ், நிறைய ஃபிட்னஸ் டைம், தே ஹேவ் டு கில் த டைம். கண்டிப்பாக. ஸோ இந்த லாக்டவுன் இப்போ கொஞ்சம் லிஃப்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, ஸோ ஹவு டு யூ ஃபீல் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் டியூரிங் லாக்டவுன் அண்ட் ஆஃப்டர் லாக்டவுன்? அதான் நான் சொன்ன மாதிரி லாக்டவுன் பீரியட் வந்து லாக்டவுன் உள்ளே இருந்தது, அதான் இப்போ தான் சொன்னேன் நான், ஒரு கேஜிக்குள்ள அனிமல்ஸ் வச்சு நம்ம ஜூவில் பார்க்குறோம்ல, அதை நம்ம மாறிட்டோம் இன்றைக்கி. ஸோ நம்மளை வந்து நம்மளே செல்ஃப் அசஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக தான் அந்த சிக்ஸ் மந்த்தை நான் பார்த்தேன். ஒரு ஒரு 4 வாழ்க்குள்ளே நம்ம அடைஞ்சிருக்கும் போது நம்ம என்னென்னலாம் மிஸ் பண்ணோன்றது எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் நீங்கள் பேசுறது பார்த்துக்கும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வியூவர்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க, நீங்கள் எப்படி உங்களை அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருக்கீங்க? இந்த லாக்டவுனில் கூட நீங்கள் உங்களுக்கு அவைலபிள் ரிசோர்ஸில் நீங்கள் வீட்லேயே பண்ணிட்டு, பட் ஸ்டில் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் இன் தட். ஸோ வாட் இஸ் தட் வைப் சார்? என்ன வைப் அதான் அதான் வந்து என்னென்னா மேம், இப்போ வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம பண்ணுற 1 ஹவர் ஒர்க் அவுட் இட்ஸ் இன்க்ரீஸ் 1 டே ஆஃப் யுவர் லைஃப் ஸ்பேன். ஸோ என்னோடய டைமை மட்டும் நான் ஸ்பேர் பண்ணிக்கிறேன், எப்போ நான் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஐம் ட்ரைங் டு டூ ஒர்க் அவுட். வெரி வெரி ஹாப்பி டு நோ தட் சார். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்க ரொம்ப பிஸியாக இருக்கு இல்லைங்களா, ஸோ ஒரு ஃபுல் டைம் ப்ரொடியூசராக இருந்து அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் அவுட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா சார்? அது ஒரு கண்டிப்பாக வந்து பண்ண முடியாதுங்க. ஆனால் பட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு டூ, இப்போ 9 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, 6 o'clock ஐ ஸ்டார்ட் மை ஒர்க் அவுட், 6 to 7. இல்லை என்ன அப்படின்னா, ஷூட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டரில் ஐ டுக் அ ரூம், அங்கேருந்து ஜாக் பண்ணி ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸ்பாட்டில் குளிச்சுட்டு அப்படியே ஒர்க் அவுட்ஸ், இந்த மாதிரி ஐ வில் மேனேஜ் சம்திங். சோ அங்க இருந்து யூ பிக் அவுட் தி ஃபிட்னஸ் எஸ் எஸ் யூ மேக் யுவர் ஒர்க் யா கண்டிப்பா. சோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இருக்கவங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் தூண்டி விடுறது பெரிய விஷயம். ஆமா கண்டிப்பா, இன்ஸ்பிரேஷன் நம்ம அத நம்மால முடிஞ்சது தான், நம்ம என்ன காசு பணம் கொடுக்கறத விட அவங்களை டெடிகேட் பண்ணி. ஆமா கண்டிப்பா. நீங்க ஃபேமஸ் ஆன ஆக்டர்ஸ் கூட நடிக்கும் போது சில பேர் டக்குன்னு வெயிட் கெயின் பண்ணுவாங்க, லூஸ் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் இல்லீங்களா சார்? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க, அளவுக்கு அதிகமாக எல்லாரையும் சொல்லக்கூடாது. 10 செலிபிரிட்டி பண்ணாங்கன்னா தே யூஸிங் எ ஸ்டீராய்டு. இது வந்து அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது யூ வில் டெஃபினெட்லி லவ் மேசிவ் ஹார்ட் அட்டாக் ஆர் கிட்னி ஃபெயிலியர் ஆர் லிவர் ஃபங்க்ஷனல். எப்பயுமே இப்போ நான் வந்து ஐ நெவர் டேக் எனி இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஹெல்தி வே ஒன்லி ஐ எம் டூயிங் த ஒர்க் அவுட். ஸோ ஐ எம் ஆல்சோ சஜஸ்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் லைக் யூ பீப்புள், கோ வித் த ஹெல்தி திங்ஸ் பிகாஸ் ஷார்ட் கட் இட்ஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சர். இல்லை ப்ரோட்டீன் எடுக்கலாம், அது நேச்சுரல் ஃபுட்லேயும் நமக்கு இருக்குது. தேவைன்னா நம்ம பவுடர் ஃபார்மில் எடுக்கிறது வந்து அனிமல் ப்ரோட்டீன் எடுக்கிறதுலாம் அவாய்ட் பண்ணலாம். ப்ரோட்டீனில் 2 விதம் இருக்குது, சோயா ப்ரோட்டீன் இருக்குது, தென் அனிமல் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நம்ம ட்ரை டு அவாய்ட் இஸ் ஆல் இதென்ன, என்றைக்குமே கெமிக்கல் இப்போ உள்ளே போகும்போது என்ன பண்ணணும்னா, உங்களோட ஆர்கன்ஸோட க்ரோத்தில் நார்மலாக நமக்கு ஒரு உள்ள க்ரோத் இருக்கும்ல, அதை வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் போய் பிளாக் பண்ணிடும். பண்ணிட்டு ஆர்டிஃபிஷியல் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும், சடன்லி இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்டாப் ஆகும்போது யூ வில் கெட் ஆல் தி திங்ஸ். ஸோ ஆல்வேஸ் கோ வித் நேச்சுரல் வே. அப்போ நீங்கள் டயட் சொல்லுவீங்க,
ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி டயட் இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ உங்களுடைய டெய்லி டயட்டிங் பிளான் அப்படி ஒரு சார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ காலையில் நீங்கள் எழுந்தோட்டே நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எப்படி மெயின்டைன் பண்ணோம், ஸோ அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? பர் டே டயட்னும் போது சி கேலரி மெயின்டெனன்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டூ திஸ் லாக் அவுட் பீரியட். உங்களோட பாடி ஹைட் வெயிட் பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி எவ்ரிபடி ஹேவ் அ ஓன் கேலரிஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ நான் இவ்வளோ தான் எடுத்துக்கலாம், நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணுன்றது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணிட்டேன். ஐ ஹாவ் டு டேக் 1500 கேலரிஸ் தான் இன்டேக். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இட்லியிலே உங்களுக்கு வந்து 100 கேலரிஸ் இருக்கும். கேலரி மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஹெல்தி ஃபுட். நான் என்ன பண்ணுறேன்னா மோஸ்ட்லி இப்போ உடம்பு டோட்டலாக அப்படி நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஸோ நீங்கள் நீங்கள் குறைக்கணும்னு எப்படி குறைக்கிறது, என்னோட மேஜிக்கல் பில், வி கட் த கார்ப், ஆட் மோர் ப்ரோட்டீன். இது ஒரு வே ஆஃப் ஃபங்க்ஷனிங். சில பேர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க ஃப்ரூட் சாப்பிட்டே இருப்போம், 1 வீக் சாப்பிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிருவாங்க, அடுத்த வாரம் அப்படியே ஏறி போயிடும், அது சுகர் வர வந்துடும் அது தெரியாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெஜிடபிள் பாயில் வெஜிடபிளாக சாப்பிட்டுட்டு வருவாங்க, டைரியா வந்து அடுத்த வாரம் அதே விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு பாடின்றது ஒரு சயின்ஸ், அந்த சயின்ஸுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். ஸோ சாலட்ஸ் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்குமே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ விச் ஒன் யூ ப்ரிஃபர் சார்? காலையில் எழுந்தோடனே நீங்கள் என்ன? காலையில் எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், காலையில் எழுந்தோன்னா எல்லாரும் ஒரு 1 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க. அது மாதிரி ஒரு மெடிசன் வந்து வேர்ல்டில் எதுவுமே ஃப்ரீ மெடிசன். ஈவன் பல்லு விளக்காமல் குடிச்சா கூட ஓகே, இட்ஸ் டசன் யூனோ இட்ஸ் சென்ஸ். ஆமாம், இட்ஸ் சென்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஜிம்முக்கு வந்துடுறோம். ஜிம்முக்கு வந்தோன்னா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் ஒரு 4 எக் ஒயிட் எக், அப்புறம் ஸ்ப்ராட், இல்லைனா வந்து நீங்கள் ஓட்ஸ்லேயே கஞ்சி மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா ராகி சேமியா. ஸோ 11 o'clock இல்லை கட் பப்பாயா ஆர் கட் பைனாப்பிள், நாட் ஆல் த ஃப்ரூட்னோன்னு நீங்கள் போய் கிரேப் பற்றி போட்டு சாப்பிடக்கூடாது. கிரேப் ஹேவிங் லாட் ஆஃப் சுகர் கண்டென்ட், இட் வில் ஹார்ம் யுவர் லாங் ரன்ல, வெயிட் போடும், வேறு ஒன்றும் ஹார்ம் பண்ணாது வெயிட் போடும். சரி, சைனீஸோட பெஸ்ட்டு மெடிசன் என்னென்னா தே ஸ்பிளிட் த மீல் ஃபார் 6 to 8 மீல்ஸ். நமக்கு தேவையான அளவு வந்து அது அது சிம்டமாக காட்டும் உங்களுக்கு, பிரெயின் சொல்லும் பசிக்குதுன்னு. எஸ் பசிக்குதுன்னு சொன்னால் கடை கடந்து சாப்பிடும்போது என்னாகுன்னா அதை போய் செமிக்காமல் அப்படியே உள்ளே கிடந்து உங்களை ஒரு டஸ்ட்பின் ஆக்கிடுங்க. சரி, இது டெம்பிளுங்க, இந்த டெம்பிளில் வந்து நீங்கள் ஒரு கோயில் எப்படி வச்சுருப்பீங்க, அதுதான் அந்த கான்செப்டில் நீங்கள் உடம்பு நீட்டாக வச்சிங்கன்னா அப்போ கோயிலில் போகும்போது குளிச்சுட்டு சுத்த பத்தமாக நீட்டாக பூ பழம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் அளவான ஹெல்தி ஃபுட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். எல்லாரும் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்க காலையில் எழுந்து ஒரு ருட்டீனாக மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணால் தான் அது ஒரு இஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, இது உண்மையா சார்? அப்படிலாம் இல்லைங்க. மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா யூ ஹவ் லாட் ஆஃப் எனர்ஜி. சி, இப்போ நம்ம மார்னிங்கில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி, யூ நம்ம பார்த்தீங்க எவ்வளோ எனர்ஜியாக இருந்தது ஒர்க் அவுட்டு. ஏன்னா நம்மளோட ஹோல் பிரெயின் தூங்கிட்டு காலைல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாடி எனர்ஜியாக இருக்கும். இந்த ஈவினிங் பண்ணலாம். ஈவினிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு உடம்பு டயர்டாகிடும். சில நேரத்தில் போகணுமா ஜிம்முக்கு, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுமா, இல்லை பார்க்குக்கு போகணுமா, இல்லை பீச்சுக்கு போய் வாக் பண்ணணுமா மனசு தோணாது. ஏன்னா இந்த ஹோல் டே வி ஹேவிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம் வி ஆர் ஃபேஸிங் ரைட், எண்ட் ஆஃப் த டே வி ஆர் நாட் வேர் ஹியூமன் பீயிங் ரைட். ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் பெட்டர், பட் யூ டோன்ட் ஹவ் அ டைம் தென் யூ கேன் டூ த ஈவினிங் ஒர்க் அவுட். பட் மார்னிங் ஆல்வேஸ் ப்ரிஃபரபிள் பிகாஸ் யுவர் பிரெயின் இஸ் ஸோ ஃப்ரெஷ், யுவர் பாடி ஸோ எனர்ஜெட்டிக், ஸோ யூ கேன் டூ மோர் ஒர்க் அவுட். நீங்கள் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் டிரெக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸான ஆர்டிஸ்ட் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு ப்ரொடியூசர் ஒரு கான்செப்ட் வரும்போது ஒரு பாடி பில்டிங் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். அகெயின் சார், நான் நாட் அ பாடி பில்டர் கரெக்ட் நான் சொல்கிறேன், ஐ எம் எ ஃபிட்னஸ் பர்சன். ஸோ நீங்களும் அப்படி தான், நீங்களும் ஃபிட்டாக தான் இருக்கீங்க. ஐ ஒர்க் ஆல்மோஸ்ட் 9 to 10 டேரக்டர்ஸ், ஐ கம்ப்ளீட்டட் 9 மூவிஸ், நம்ம ப்ரொடக்ஷனில் 5 மூவிஸ் இருக்குது, ஸ்டில் 3 மூவிஸ் ஐ எம் ஆக்டிங் ஆஸ் எ ஹீரோ. என்னோடய சாய்ஸ் எப்படியா இருக்குன்னா, இப்போ உங்கள் டீமில் கூட யாரை கொஞ்சம் இதாக பார்த்துட்டா கூட டக்குன்னு போய் அவங்கள நான் அவங்கள போயிட்டு அவங்கள்ட்ட பேசி ஹலோ ஹாய்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க மெல்லமாக அவங்க பர்சனலாக பேச ஆரம்பிச்சிடும், என்னாச்சு, ஏன் டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஐ ட்ரை டு அட்லீஸ்ட் கிவ் சம் டிப்ஸ். அது சில பேர் அதை இமீடியட்டாக ரிசீவ் பண்ணிப்பாங்க, ஓகே அவங்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு என்னடா அவங்க வந்து நம்மளை தப்பாக குண்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா நினைப்பாங்க, பட் எனிவே தட்ஸ் மை டியூட்டி. ஸோ எங்கள் செட்டில் எப்போ நாங்கள் எப்படி பிளான் பண்ணுறோன்னா, நார்மலாக இப்போ என்னோடய ஷூட்ஸை நான் நடிக்க போகிற படங்கள் எல்லாமே என்ன பிளான் பண்ணுறேன்னா காலைல எல்லாேருக்கும் பெரைடு 5:30 எல்லோரும் ஏந்து ஆகணும், அதுதான் அவங்களுக்கு தண்டனை மாதிரியே கொடுத்து 5:30 to 6:30 எல்லாம் ஜாகிங் வாகிங் முடிச்சுட்டு 6:30 வந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு 7 டிஃபன் சாப்பிட 8 ஃபர்ஸ்ட் ஷாட், இது ஓகேனா வாங்க, இல்லை நீங்கள் அந்த படத்துலேயே கிடையாதுன்ற மாதிரி நான் இப்படி ஒரு ரிவர்ஸில் ஒன்று போயிட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம். பட் என்னோடய ஒர்க் பண்ண டேரக்டர்ஸில் ஒர்க் பண்ண ஹீரோஸில் அருண் விஜய் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக் மேன், நாங்கள் ஒர்க் அவுட் டுகெதர், வி வென் டு கம்போடியா, அவருக்கு பாக்ஸர் படத்துக்கு ட்ரெயின் பண்ண போனோம். ஸோ அப்போலாம் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீமேல் ஆக்டர்ஸ் வந்து நீங்கள் யார் ரொம்ப ஃபிட்டாக? இப்போ ரீசன் சமந்தா தாங்க. சி, எல்லாருக்கும் ஒரு ஃபிட்னஸ் அவேர்னஸ் வந்துருச்சு,
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சமந்தா லைக் அமேசிங். ஓ வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு பயங்கர டஃப், ஐயோ அவர் எப்படி வேலை செய்யறீங்க, ஷூட்டிங் வர மாட்டாரு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இஸ் ஜஸ்ட் சச் எ ஸ்வீட் ஹியூமன் பீயிங் ஐ எவர் மெட். பழகிட்டாருன்னா உயிரை கொடுத்துருவாரு. அதை பழகிறதுக்கான இது நீங்கள் பார்ப்பார். அவர் ஒன்றும் சும்மா பிளைண்டெல்லாம் இருக்க மாட்டார், உங்களை அப்சர்வ் பண்ணுவார். நீங்கள் எவ்வளோ ஜெனுவனாக இருக்கீங்கன்னு பார்ப்பார். ரொம்ப ஜெனுவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட வாங்கி என்ன வேணால் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி இட்ஸ் லைக் சச் அ ஸ்வீட் பர்சன். இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டோம் மகான்னு சொல்லி, அதில் தான் நான் அவர் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்களோட இப்போ தொடச்சி இப்போ நாங்கள் இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போ டிசைன் பண்ணிட்டோம். ஹி ஜஸ்ட் லாஸ்ட் அமேசிங் வெயிட். என்னோட அது கிடையாது. இப்போ நீங்கள் மாநாடு படத்தில் பார்த்த எஸ்டிஆருக்கு அதுக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க வைடமிக், அதை விட இப்போ வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சு என்னோட படத்தில் ஃபஸ்ட் லுக் நாங்கள் விட போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மன்மதனில் இருந்த சிம்பு அதை விட பெட்டர். ஆமாம், நல்லா ட்ரான்ஸ். அவரும் நானும் வந்து ஜூம்லேயே ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஜூம் காலில் அவர் என்ன கேட்பார் ஃபிட்னஸ் இதெல்லாம். ஏன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டார், நான் பார்த்து சொன்னேன், நான் என்னை ஜீன்னு கூப்பிடுவார், ஜி என்ன ஜி பண்ணுறீங்கன்னு கேட்பார். நான் என்ன பண்ணுவேன், டெய்லி என் ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டே இருப்பேன் அவருக்கு. சொல்லுவார், உலகத்திலேயே பொண்ணுங்க ஃபோட்டோ தான் என் ஃபோனில் வரும், உலகத்திலேயே ஆம்பளை ஃபோட்டோ வந்த ஒரு ஆள் நீ தான், என்ன ஃபோட்டோ அனுப்பாதுன்னுவார். ஆமாம், அவர் சொல்லுவார், இது இதெல்லாம் எனக்கு அனுப்பக்கூடாது நிமிட்டு, ஒன்று என்னை இது மாதிரி மாற்றுன்னாரு. அப்போ நான் கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம்னு. அதெல்லாம் எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. என்னை பற்றி ஒன்று தெரியல, நைட்லாம் ரைட் பண்ணுவேன், நைட்லாம் அவர் தூங்க மாட்டார், நைட்டில் தான் நிறைய ஒர்க் பண்ணுவார், காலில் தூங்குவார். இல்லை நான் பண்ணலான்னா, சரி நீ பண்ணலன்னா என்ன பண்ணு கேட்டார். சேலஞ்சுன்னு என்ன சேலஞ்சு, நான் சொன்னேன் நான் பண்ணலன்னா நம்ம இதோட நீங்கள் என்ன பிளாக் பண்ணிவிடுங்க, நான் உங்களை பிளாக் பண்ணி படமே நீங்கள் நடிக்க வேணாம். ஓ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. ஆமாம், பண்ணால் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நம்ம ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம், பேர் பாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், இதுதான் டீல். இல்லை ஈஸியாக இருக்குது இது பண்ணலான்னாரு. இப்போ இ ஜஸ்ட் லாஸ்ட் லைக் அமேசிங், ஐ திங்க் 2.5 மந்த்தாக இ லாஸ்ட் 15 கிலோ. இது அமேசிங்காக இருக்கார். இப்போ இ வென்ட் டு கேரளா ஃபார் லேர்னிங் கலரி என்னால் அந்த படத்துக்கு. நீங்கள் லுக்கு அடுத்த மாதம் வந்துச்சுன்னா என்டையர் தமிழ்நாடு வில், தமிழ்நாடு இல்லை இந்தியாவே ஃபயர் ஆகும். இப்போ அவரோட ஃபிட்னஸ் கோல் தான் நீங்களாம் இப்போ ட்ரூ அண்ட் ஹெல்த் பார்க்குறவங்க. இப்போ நான் சொல்கிறத விட எஸ்டிஆர் இந்த 3 மாதத்தில் வெயிட் லாஸ் பண்ணது வந்து எனக்கே பயங்கர சர்ப்ரைஸ். டெடிக்கேஷன் தான் சார் எந்த சொல்லுவோம், நீங்கள் கூட வெயிட் லாஸ் பண்ணால் டெடிக்கேஷன். அண்ட் இப்போ இந்த ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அப்படி ஒரு தாட் இருக்கும், உங்களை மாதிரி இவ்வளோ ஃபிட்டாக இருக்கணும்னு அவங்களுக்கு கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு மெசேஜ் என்னென்ன அவங்க பண்ணணும் உங்களை மாதிரி இவ்வளோ ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா? ஃபிட்னஸ், யா ஃபிட்னஸ் இஸ் நாட் அ ஒன் டைம் லைக் ஒரு மாதம் கோர்ஸ் கிடையாது. ஃபிட்னஸை வந்து நீங்கள் லைஃப் ஸ்டைல் அப்படி தான் நான் ட்ரீட் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நீங்களும் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இனி வர்ற இயர்ஸில் வர்ற காலகட்டத்தில் நமக்கு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சர்வைவ் பண்ண முடியும். இந்த பெஸ்ட் பாருங்கள், இப்போ நேற்று பக்கத்து வீட்டில் இருக்க நல்லா இருந்தால் செத்து போயிட்டார். லைக் ஒரு நாளில் நான் பார்க்கல அவர், ஏன்னா இஸ் நாட் டூயிங் எக்ஸசைஸ், இஸ் நாட் டூயிங் ஒர்க் அவுட்ஸ். எக்ஸசைஸ்ன்றது ஜிம்முக்கு போகிறது மட்டுமே கிடையாது. யூ மேக் யுவர் செல்ஃப் டெடிக்கேட் அண்ட் ஹாவ் அ குட் ஹெல்தி ஃபுட். கண்டிப்பாக வியூவர்ஸ் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. ஆனால் பட் ஹெல்த்தியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கணும். நியூ இயரில் மட்டும் ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாது நம்ம. எவ்ரிபடி யூ நோ தட் ரைட். எல்லா நைட்டு வந்து ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு நாளைக்கிலேருந்து நான் வந்து ஜிம்மு போகிறேன் வச்சா அன்றைக்கி மட்டும் நியூ இயரில் ஆஃபர் போடும் ஜிம்மில். எங்கள் ஜிம்லாம் பயங்கர ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி. எனக்கிட எல்லாம் பை ஒன் கே ஆஃபர் கெட் ஒன் ஆஃபர் அதெல்லாம் இல்லாமல் ட்ரூவா யா அகெயின் அகெயின் ஐம் டெல்லிங் யூ சேனல் ட்ரூ ஃபிட்னஸுக்கு நம்ம ட்ரூவாக இருக்கணும். யாருக்கு நம்ம உண்மையாக இருக்கோம் இல்லையோ ஹெல்த்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும்.